ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான ஆரோக்கியமான சுரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுரைக்காய் பொரியல் செய்யறதுக்காக சுரைக்காய் எடுத்து தோலை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கலாம் ஒரு கடாயை சூடு பண்ணி தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் எண்ணெய் அப்புறமா கடுகு கடுகு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பருப்பு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில நாலு பல் இடித்த பூண்டு சேர்த்து பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம் பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவை சேர்க்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு வேக விடலாம் சுரைக்காய் வேகிற டைம்ல தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு காய்ந்த மிளகாய் நான் இன்னைக்கு நாலு காய்ந்த மிளகாய் சேர்க்குறேன் நீங்க எடுத்துக்கிற சுரைக்காவோட அளவை பொறுத்து காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை கொர குறப்பாக அரைச்சி எடுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி விடலாம் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம மூடி போட்டு வேக விடும் போது சுரைக்காவே தண்ணியை விளைவிடும் அதிலே இந்த சுரைக்காய் நல்லா குக்காகி வரும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு வேக விடுங்க மறுபடியும் இதை மூடி போட்டு வேக விடலாம் நம்ம ஆல்ரெடி இன்னொரு சுரைக்காய் பொரியல் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் ட்ரை பண்ணி பாசிட்டிவான ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அந்த ரெசிபியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சுரைக்காய் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்தாச்சு இப்போது நம்ம பொடிச்சு எடுத்திருந்த பொடியை இதில் சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக விடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மசாலாவோட சேர்ந்து இது ரொம்பவே சூப்பராக குக் ஆகி வந்தாச்சு இப்போ கடைசியாக இதில் கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுரைக்காயில் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து சூப்பராக குக்காகி வந்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சுவையான சுரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நல்லோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையா சமைங்க இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி